நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூஏல கேட்ட மேக்ஸ் சம் பார்க்க போகிறோம். இந்த சம் பாருங்கள், இதில் ஏனா ப்ளஸ்ன்னு அர்த்தம், பீனா டிவிஷன் அர்த்தம், சீனா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், டீனா சப்ராக்ஷன் அர்த்தம். இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம வந்து இப்போ இந்த நியூமரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எழுதுவோம். 1/5 சி அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், 2 போட்டாச்சு, அப்புறம் பீனா டிவிஷன், ஸோ டிவிஷன் சிம்பிள் போட்டாச்சு. அடுத்தது வந்து 1/5 எழுதியாச்சு. அடுத்து ஏனா ப்ளஸ் அடிஷன் ப்ளஸ் போட்டாச்சு. அடுத்து 1/5 எழுதியாச்சு. அடுத்து டீனா மைனஸ் மைனஸ் போட்டாச்சு. அப்புறம் 1/10 போட்டாச்சு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம். இதை நம்ம இதுக்கு வந்து போர்ட் மேத்ஸ்னு ஒரு ரூல் உண்டு, ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன், அந்த மெத்தடில் சால்வ் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன் இருக்குது, ஸோ டிவிஷன் சால்வ் பண்ணுவோம். டிவைடட் பை 1/5 இருக்குது, ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா இன்ட்டு 1/5. இதை மல்டிப்ளிகேஷன் கன்வெர்ட் பண்ணோம்னா இதை ரெசிப்ரோல் பண்ணணும், ரெசிப்ரோல் பண்ணியாச்சு. அடுத்தது 5 கேன்சல் பண்ணுங்கள், பேலன்ஸ் இருக்கிறது 2 + 1/5 - 1/10. அடுத்து அடிஷன், இந்த 2 + 1/5 இதை ஆட் பண்ணால் நம்ம எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணால் 11/5 வரும், 11/5 - 1/10 இதான் இங்கே இங்கே எழுதியிருக்கேன், 11/5 - 1/10. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 10 வரும், ஸோ இங்கே இன்டூ டூ போடணும், 22/10 - 1/10. ஸோ நம்ம சால்வ் பண்ணால் 22 - 1/10 அதாவது 21/10, ஆன்சர் வந்து 2.1. ஒன்றுமே இல்லை, இந்த சிம்பிள்ஸை கரெக்டாக நியூமெரிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எழுதிட்டு போர்ட்மேஸ் ரூல் அப்ளை பண்ணால் இது கிடச்சிடும் ஆன்சர். தேங்க்யூ.